கோயபஸ் அந்த அளவுக்கு சரியில்லைங்களா சார்? கோயபஸ் வந்து உங்களுக்கு வந்து மாடு அதிகமா சாப்பிட்டா எருக்கல் எடுக்கும். எருக்கல் எடுக்கணுங்க சார். ஓகே ஓகே. 31-29 கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா மாடு எருக்கல் இருக்கு. ரெண்டாவது கொஞ்சம் பல்லு போகாது, கடிக்காது. இது அப்படி இல்லை, அந்த மாதிரி ஆக மாட்டேங்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், நேப்பியர் கூட குச்சி பர்சாயிட்டா கடிக்காது, கழிக்கும். இது கழிக்காது, கழிக்காது. நல்லா இருக்கணும் இந்த குச்சி மாடு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். மக்காச்சோளத்தில் கிராஸ் நேப்பியர். ஓ, மக்காச்சோளத்தில் சேர்ந்தது இது. அதனால நல்லா நைஸ் கிராஸ் நேப்பியர், நல்ல ஈல்டு இருக்கு, நல்லா பால் இருக்கு. வணக்கம் சார். நல்ல மாடு வளர்ப்பு பற்றி நல்ல தெளிவாக விளக்கங்கள் சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பசு நிவனத்தை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து சூப்பர் நேப்பியர் வைக்கல, நீங்கள் வேற ஏதோ வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி என்ன பசு நிவனம் கொடுத்துட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னால கோயபஸ் 31-29 ஓகே சூப்பர் நேப்பியர்னு போட்டு கொடுத்துருந்தோம், கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ வந்து நைஸ் கிராஸ் நேப்பியர்னு சொல்லி ஒரு வெரைட்டி வச்சிருக்கோம். ஓ, கிராஸ் இது, நைஸ் கிராஸ் நேப்பியர். ஓகே ஓகே ஓகே. நம்ம வந்து சாதாரணமா மாட்டுக்கு சுணம் அதிகமா இருக்கும், நம்ம போய் அறுக்கும் போது கையில காலம் அறுக்க வைக்க அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். ஓகே ஓகே. இதுல வந்து அந்த சுணம் இருக்காது, சுணம் இருக்காது, சுணம் இருக்காது. அதனால இது வந்து நல்ல ஈல்ட் இருக்கு. ஓகே, நல்ல கப்பு கவர் அடிச்சு, நல்ல நல்ல தளிர் அடிச்சு, நல்ல நல்ல இதாகவும் வளருது. நல்ல நல்ல நமக்கு வந்து அதிகமான ஈல்ட் கிடைக்கும். தண்டு வந்து நேப்பியர்ல வந்து ஒரு ஸ்டேஜ் போற அந்த தண்டை கடிக்க முடியாது. ஓகே, இந்த தண்டு வந்து ஈரப்பதம் அதிகமாவே இருக்கு. மாடு நல்லா சவச்சு சாப்பிடுறது, கழிக்காது தண்டை. ஓ, கண்ட சுத்தமா கழிக்கிறதே கிடையாது, எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். ஏன்னா அந்த சூப்பர் வயசான மாடு மட்டும் கிடையாது, எல்லாம் மாடுனால கழிக்காம சாப்பிட்டுருக்கோம். கழிக்காம எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. இது வந்து எங்க வாங்கினீங்க? நம்ம லோக்கல்ல கிடைக்காது, பெரம்பலூர்ல வாங்கினேன். ஒரு எனக்கு ஒருத்தர் அட்ரஸ் கொடுத்தாரு. ஓகே, அவர்கிட்ட வாங்கினா அங்க இருந்து குச்சிங்க வந்து சேரதுக்கு எப்படி 2 ரூபாயிரும். 2 ரூபாயிருது ஒரு குச்சிக்கு. 2 ரூபாயிருந்து எவ்வளவு குச்சி வாங்கினா? இப்ப எவ்வளவு குச்சி? நான் 2000 குச்சி நட்டிருக்கேன். 2000 குச்சி நட்டிருக்கேன். ஒரு 1850 குச்சி, 1900 குச்சிக்கு மேலேயே தழுத்துட்டு தழுத்துட்டு நமக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகல. வேஸ்டேஜ் ஆகல. ஓ, பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. வேஸ்டேஜ் கூட வேஸ்டேஜ் ஆகல. ஒரு குச்சி கூட வேஸ்டேஜ் ஆகல. ரொம்ப தொலை, ஒரு 50 குச்சி ஆனா மொத்தம் வேஸ்டேஜ் ஆயிருக்கலாம் தவிர அதுக்கு மேல மேக்சிமம் அதிகமா தான் இருக்கு. மேல பாஞ்சு கூட மழை பெஞ்ச மாதிரியே வேற செயற்கை மலை மாறினாது. ஓ, செயற்கை மலை மாதிரி. செயற்கை மலை மாதிரி நல்லா இருக்கு. நம்ம ரெண்டு பேசக்கா இந்த பக்கம் பாதங்கறனால இதுல ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி வச்சிருக்கோம். நம்ம இப்ப இந்த பக்கம் தண்ணி வராம ஆட்டோமேட்டிக்கா திரும்பி அங்கேயே திரும்பி போறோம். தண்ணி அங்கே இது பண்ணிட்டு இருக்கு. மிச்சம் அங்க உள்ளது போறமே ரவுண்டா சுத்திட்டு இருக்கோம். ஓ, ரவுண்டா சுத்திட்டு தண்ணி இருக்கு ஃபுல்லாவே. சரிங்க சார், இது வந்து ஒரு குழுது வைக்க எவ்வளவு சார் செலவாகும்? ஒரு குழு இல்ல, நமக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 10-12 பீஸ் மாட்டிக்கலாம். 12 பீஸ் மாதிரிலாம் எவ்வளவு செலவாகும் சொல்லுங்க அதை பத்தி. ஒரு ஏக்கருக்கு ஒரு 40,000 ரூபாய் அவரேஜ் ஆகும். ஒரு ஏக்கருக்கு? ஒரு ஏக்கருக்கு. நம்ம இது வந்து எத்தனை வருஷம் ஓடு சார்? நான் போட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது, ஒண்ணுமே பண்ணல. இது இதுக்கு முன்னால ஒரு இடத்துல நம்ம ஃப்ரெண்ட் தோட்டத்துல வேற ஒரு தோட்டத்துல போட்டிருந்தா அங்க 2 வருஷம் ஓடி இருந்தது. அதை கழித்தான் கொண்டு போட்டிருக்கேன், புதுசா போடல. புதுசா போடல, பழசுதான் கொண்டு பழசுதான் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு அவரேஜ் ஒரு 10 வருஷம் மேல ஓடும். 5 வருஷம் 6 வருஷம் அழகா ஓடும். 5-6 வருஷம் அது நம்ம மெயின்டைன் பண்ற பொறுத்து. ஓட்டாம வச்சிருந்தோம்னா அந்த நாசில போய் இந்த உப்பு இதுவும் படிச்ச கூடாது. ஓகே, ரொம்ப மழை நேரம் வந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒருக்க லேசா ஒரு 1,500 குச்சி வந்து சூப்பர் நேப்பியர் வச்சிருக்கேன். ஓகே, இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான். 3,500 குச்சியில் எனக்கு ஒரு 3,000 குச்சி 3,200 குச்சி வரைக்கும் நல்லா இருக்குன்னு வைங்களேன். ஓகே, 10 மூடு அறுப்போம். ஒரு நாளைக்கு 10-20 மூடு வரைக்கும் அறுப்போம் வைங்களேன். 20 மூடு அறுப்பீங்க ஒரு நாளைக்கு. அப்போ 3,000 மூடு அறுக்கும் போது எத்தனை நாள் ஆகும்? அதுக்குள்ள முத மூடு தளுத்துறோம். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி அந்த இதை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஒரு குச்சிக்கு எவ்வளவு கேப் விட்டீங்க சார்? 3 அடி 2 அடி இருக்கும். அந்த அடி அவ்வளவுதான் விடணுமா? நம்ம வந்து கூடுதல் நெருக்கி வைக்கலாம்னு வைக்கலாம். நம்ம உள்ள போய் அறுக்க வைக்க நம்ம வந்து அதுல வந்து ரொம்ப பழக்கமான பரிச்சித்தமான ஆள் கிடையாது. நம்மள்ட்ட உள்ள சும்மா வேலைக்கு வர பசங்களை வச்சு அறுக்கறதுனால ஒரு பூச்சி வெண்ட கூடாது, ஒரு பாம்பு கலக்கம் பாம்பு தான் கடிச்ச கூடாது. ஏன்னா கலக்கமா இருந்தா நமக்கு ஃப்ரீயா நடந்து போக இருக்கு. நான் கொஞ்சம் கலக்க வச்சிருக்கீங்க. இது நல்லா இருக்கு, நல்ல ஈல்டு இருக்கு, பால் இருக்கு, நல்லா இருக்கு, அழகா பால் இருக்கு. ஓகே, மாடு வளர்ப்பு நல்லா இருக்கு. ஒரு டைம் அறுக்கும் போ அதுக்கு என்ன இப்போ என்ன ஒரு டைம் அறுத்து முடிச்சோம்னா பேக் டம்பாஸ் ரெட்டை யானை ரெட்டையான காம்ப்ளஸ் அது போடுவோம். அது போட்டுருக்கீங்க, அது நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. மாடுகள் அப்படின்ட்டு ஒரு நாங்கள் ஒரு 10 மூடு 20 மூடு வச்சு போட மாட்டோம். ஒரு 1,000 மூடு அறுத்தோம்னா
அதுக்கப்புறம் போட்டு விடுவோம். போட்டு விடுவீங்க ஒரு 500 மூட 1000 மூட எடுத்தோம்னா அந்த போட்டு விட்டுருவோம். அடுத்த 1000 மூட எடுத்தோம் மீதிக்கு போடுவோம். ஒரு மூட எடுத்துருவோம் காலியா காலியா இடத்துல போட்டுருவோம். கொஞ்சம் தான் போட்டுட்டே இருக்கீங்க. நல்லா ஈல்டுதான் போடணும். ஒரு புத்தம் போடுவோம். ஒரு மூட்டு கொஞ்சம் தான் போடுங்க. கொஞ்சம் களை வெட்டுறது எல்லாம் வேணாம். அதெல்லாம் இது வரைக்கும் வெட்டல. இது வரைக்கும் ஒரு நாள் கூட வெட்டல. ஒரு நாள் கூட அது பாட்டுல ஈல்டு வந்துட்டே இருக்கு. அது பாட்டுருக்கு நம்ம மத்தியில நடந்து போறோம்ல ஒரு 2 அடி கேப்புக்கு மேலே நடந்து போய் போய் பறிக்கும் போது அந்த களை கொஞ்சம் மிதி போடும். இருக்காது மிதி போட்டுட்டே இல்ல போயிடும். ஓகே சார். இந்த வந்து அதிகபட்சம் நமக்கு வந்து 2 மாசம் 2.5 மாசத்துல சுத்திருது இல்ல சுத்திருது. சரி ஓகே சார். இப்போ வந்து தண்ணி பாத்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு பாக்கிறீங்க? தண்ணி டெய்லி ஒரு 1/2 நேரம் பாய்ச்சுவோம். டெய்லி 1/2 நேரம் ஒரு மணி நேரம் எப்போதுமே. வெயில் அதிகமா இருந்தா 1 நேரம் ஈவினிங் தான் பாய்ச்சுவோம். ஈவினிங் மட்டும் தான். எதனால ஈவினிங் பாய்க்கணும் சார்? நைட்டு போல அந்த ஈரப்பா தான் இருந்துகிட்டு இருக்கும். பகல்ல அப்ப அந்த செடிக்குள்ள வேருக்கு தண்ணி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே. காலையில பாய்ச்சோம்னா பகல் அடிக்க வெயிலுக்கு நம்ம ஒண்ணுமே எல்லாம் போயிடும். ஓகே ஓகே. நைட் டைட் பாய்ச்சோம். சரிங்க சார். இப்போ வந்து இது எத்தனை வருஷம் ஓடும் சொல்லிருக்காங்க சார்? இது அவங்க வந்து ஒரு 3 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் அறுத்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து குச்சி எடுக்கலாம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க குச்சி நீங்க எடுத்து நம்ம வேற இடத்துல ஒரு சாம்பிள் கூட பாத்துருக்கேன் எடுத்து நட்டுருக்கேன். நல்லா தளத்துருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈல்டுகளும் நல்லா இருக்கு. இதை மாடுகளுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கீங்க. ரெண்டு சூப்பர் நீப்பரும் கொடுக்கீங்க. எதுவுமே கொடுக்கீங்க. இது வந்து செனப்பிடிக்கல இந்த பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மாடுகள் வந்து செனப்பிடிக்கல அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இல்லை. இது நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா கோயபஸ் அந்த அளவு சரியில்லைங்களா சார்? கோயபஸ் வந்து உங்களுக்கு வந்து மாடு அதிகமா சாப்பிட்டா எருக்கல் எடுக்கும். எருக்கல் எடுக்கணுங்க சார். ஓகே ஓகே. 31-29 கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா மாடு எருக்கல் இருக்கு. ரெண்டாவது கொஞ்சம் அறுக்கு நம்ம ஒரு வாரம் நம்ம அறுக்க முடியல டைம் இல்லைன்னா குச்சி வந்து ரொம்ப கடுகடுன்னு ஹார்டாயிருது. மாடு வந்து பல்லு போகாது கடிக்காது. இது அப்படி இல்லை அந்த மாதிரி ஆக மாட்டேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நேப்பியர் கூட குச்சி பர்சாயிட்டா கடிக்காது கழிக்கும். இது கழிக்காது கழிக்காது. நல்லா இருக்குண்ணா இந்த குச்சி மாடு. பெஸ்டா இருக்கு. பெஸ்டா இருக்கு. சம்மு ஜம்முன்றது நேம் பார்த்தோம்ல மேஸ் கிராஸ் நேப்பியர். ஓ கிராஸ் நேப்பியர். மேஸ் கிராஸ் நேப்பியர். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். மக்காச்சோளத்துல கிராஸ் நேப்பியர். ஓ மக்காச்சோளத்துல சேர்ந்தது. அதனால நல்லா மேஸ் கிராஸ் நேப்பியர். நல்ல ஈல்டு இருக்கு. நல்லா பால் இருக்கு. ஆமா. ஓகே சார். ஓகே சார். சரிங்க சார். இப்போ வந்து ஒரு மாடு வளர்க்குற போறவங்க நீங்க வந்து சூப்பர் நேப்பியர் வைக்க சொல்லுவீங்களா இல்ல இதுதான் வைக்க சொல்லுவீங்களா சார்? புதுசா வைக்கிறாருந்தா இதே வைக்கலாம். பெஸ்டா இருக்கும். பெஸ்டா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரிங்க சார். நீங்க கொடுத்த நேரமே கேட்க ரொம்ப ரொம்ப நன்றி சார்.